இரண்டே ஓவரில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றி. ரிங் சிங் அபார பேட்டிங். அதாவது அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது கடைசி 6 பந்துகளில் 23 ரன்களை ரிங் சிங் குவித்து ஆட்ட நாயகன் விருதை வென்றது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் உள்ள இளம் கிரிக்கெட் வீரர்களின் சூழலுக்கு தகுந்தாற் போலதான் T20 கிரிக்கெட்டை விளையாடும் வீரர்களின் முதன்மையானவர் ரிங் சிங். ஆயினும் சேசிங்கின் போது தேவையின்றி பேட்டை சுழற்றக்கூடாது என்று கிரிக்கெட்டின் அடிப்படையை சரியாக பின்பற்றுபவர். சிறு வயதிலேயே T20 கிரிக்கெட்டை புரிந்து கொண்டு கடந்த IPL சீசனில் மட்டும் 14 போட்டிகளில் விளையாடி 476 ரன்களையும் குவித்து உள்ளார். ஒவ்வொரு முறை கொல்கத்தா அணிக்காக களமிறங்கும் போதும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் அணியை மீட்கும் பணியை ரிங் சிங் செய்து செல்வார். அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கடைசி 2 ஓவர்களில் விஸ்வரூபம் எடுப்பார் ரிங் சிங். எப்படி தலதோனி கடைசி நேரத்தில் இறங்கி ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் எளிதாக மாற்றுவாரோ அதே தாக்கத்தையே 25 வயதிலேயே செய்து வருகிறார் ரிங் சிங். நேற்றைய ஆட்டத்திலும் இந்திய அணியின் பேட்டிங்கின் போது 18 ஓவர்களில் 143 ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டது. ரிங் சிங் 15 பந்துகளில் 15 ரன்களுடன் களத்தில் இருந்தார். இந்த நிலையில்தான் 19th ஓவரில் ஒரு பவுண்டரி 2 சிக்சர்களை அடுத்தடுத்து விளாசினார் ரிங் சிங். இதனையடுத்து கடைசி ஓவரின் 4th பந்தில் வாய்ப்பு கிடைக்க அந்த பந்திலும் ஒரு சிக்சரை விளாசினார் ரிங் சிங். மொத்தமாக 3 சிக்சர்கள், 2 பவுண்டரிகள் உட்பட 21 பந்துகளை எதிர்கொண்ட ரிங் சிங் அவர்கள் 38 ரன்களையும் விளாசி தன்னிலார். அதாவது ரிங் சிங் எதிர்கொண்ட கடைசி 6 பந்தில் 23 ரன்களை சேர்த்து அசத்தியிருக்கிறார். கண்ணை மூடி திறக்கும் போதில் தோனியைப் போல தரமான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளார் ரிங் சிங். ஆட்டத்தை மாற்றிய இன்னிங்ஸை ஆடிய ரிங் சிங்கிற்கு ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்பட்டு உள்ளது. இது குறித்து ரிங் சிங் இந்தியில் பேச அதனை கேப்டன் பும்ரா அவர்கள் ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்தார். அதில் IPL தொடரின் போது என்ன செய்தேனோ அதைத்தான் மீண்டும் செய்வதற்காக முயற்சித்தேன். கடைசி 2 ஓவர்கள் வரை பதற்றம் கொள்ளாமல் அமைதியாக இருக்க முயற்சித்தேன். நான் என் கேப்டன் என்ன சொல்கிறார் என்பதையும் கவனித்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக கிரிக்கெட்டை தீவிரமாக விளையாடி வருகிறேன். எனது முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நாயகன் விருது வெல்வது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த போட்டியில் இந்திய அணி 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உள்ளது. ஒருவேளை ரிங் சிங் மட்டும் அந்த 38 ரன்களை அடிக்காமல் இருந்து இருந்தால் இந்திய அணி வெற்றி பெறுவது கடினமாகத்தான் இருந்து இருக்கும். இதனால் ரிங் சிங் அளித்த அந்த 38 ரன்கள் தான் இந்திய அணிக்கு முக்கியத்துவமாக அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக அயர்லாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் இந்திய அணி 33 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் 2-0 என்ற கணக்கில் T20 தொடரையும் வென்று அசத்தியுள்ளது. அதே போல 3rd T20 போட்டியானது வருகின்ற 23rd தேதி நடைபெறவுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெருவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.